வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மாயவனான முல்லைத்திணையின் தலைவனான கண்ணனுடைய பிறந்தநாள் அதாவது கோகுலாஷ்டமி இவங்கெல்லாம் சொல்கிறாங்க நம்ம கண்ணனுடைய பிறந்தநாளை பார்ப்போம் ஆவணி மாதம் எளுமை எழுமைனா வந்து இதில் பிறக்க இந்த திதியில் பிறக்கிறாரு ரோகிணி நால்மீனில் பிறந்தவர் பிறந்தவர் இந்நன்னாளில் வந்து இறைவன் கண்ணனின் வழியை பின்பற்றி நாமும் அற வழியில் செல்வோமாக இதுதான் என்னுடைய வாழ்த்து செய்தி ஏன்னா முல்லைத்திணையோட கடவுள் காடுகளின் தலைவனாக இருந்தவர் காடுகளை அழிக்காமல் பாதுகாப்பதே நாம் கண்ணனுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய துண்டா இருக்கும்னு சொல்லி எட்டு தொகை நூல்களில் ஒன்று நற்றினை அதாவது இதுவரைக்கும் கடவுள் கண்ணனை பற்றி என்னென்ன சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்கிறத பார்ப்போம் நற்றினைல அதன் கடவுள் வாழ்த்தாக பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்ற சங்கப்புலவர் பாடிய பாடல் ஒன்று மாயவன் பற்றி சொல்லுது விட்டுனு அப்படிங்கிற ஒரு வடச்சொல் வின் அப்படிங்கிற தமிழ் சொல்லி வந்ததா தான் சொல்கிறாங்க விட்டுனு அப்படிங்கிற வடச்சொல்லுக்கு எங்கும் நிறைந்தவன் அதாவது அண்ட உருவாக இருப்பவன் என்று பொருள் இந்த பாடல் மாயோனை அண்ட உருவாக அதாவது பேரண்டத்தையே குறிக்குது குறிக்கிது மாயோன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அந்த வகையில் விட்டுனு அப்படிங்கிற பெயரின் அடிப்படை கருத்து இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்குது என்னலாம் இந்த முக்கியமான பாடலை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த பாடல் என்னென்னா மா நிலம் சேவடியாக தூணீர் வலை நரல் பவ்வம் உடுக்கையாக விசும்பு விசும்புன பாம்பு மெய்யாக திசை கையாக பசுங்கதிர் மதியமோடு சுடற்கண்ணாக இயன்ற எல்லாம் தடக்கிய வேத முதல்வன் என்ப தீதர விளங்கிய திகிரியோனே இந்த திகிரிங்கிறது சூரியனை குறிக்கிதுங்க திகிரி அப்படிங்கிறது சூரியனை குறிக்கிது அதாவது கண்ணனை வந்து இன்ஃபினிட்டி அதாவது ஆம்பல்கிற சொல் மூலமாகவும் குறிப்பிடுறாங்க அதை நான் இன்னொரு பதிவில் சொல்கிறேன் இதோட விளக்கம் என்னென்னா உலகம் திருவடிகளாக கடல் உடையாக வானம் திருமேனியாக திசைகள் கைகளாக சூரியனும் சந்திரனும் திருக்கண்களாக எல்லா உயிர்களும் உலகங்களும் தனக்குள் அடக்கி கொண்டிருக்கும் வேத முதல்வன் சக்கரத்தை கையில் கொண்டிருக்கும் மாயோனே அப்படின்னு ஆன்றோர்கள் இந்த பாடலுடைய கருத்தை சொல்கிறாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த திகிரியோனேங்கிற வார்த்தை வந்து சூரியனை குறிக்குது அதே மாதிரி ஒவ்வொரு அதாவது அந்த விசும்பு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து பாம்பை தான் அவர் தன்னோட தலையணையை வைத்து கொண்டிருக்கிறார் அது போன்று நம்முடைய கர்வம் அடக் அகங்காரம் இது போன்ற பாம்பு குணங்களை கொண்டதை வந்து அடக்கும் முதல்வனே அப்படின்னு மாயோனை குறிப்பிடுறாங்க கத்துப்பாட்டில் ஒரு ப வந்து வந்து பெரும்பாலாற்று படை அதில் ஒரு இடத்துல மாயோனோட கொப்புல் கொப்புளின் தான் கொப்புலேருந்து கொப்புல்னு சொல்கிறோம்ல கொப்புளியிலிருந்து தான் நான்முகன் அதாவது பிரம்மன் தோன்றிய செய்தியை குறிக்கிது அதாவது நீல நிற உருவின் நெடியோன் இதில் கண்ணனை நெடியோன்னு சொல்கிறாங்க நெடிய உயரம் கொண்டவன் கொப்புல் நான்முக ஒருவர் பயந்த பள்ளிதல் தாமரை பொருட்டு அதை நம்ம பார்த்துருக்கோம்ல க விஷ்ணுவோட அப்போ அந்த தொப்புல்லேர்ந்து ஒரு இலை வடிவத்தில் வந்து பிரம்மன் அதுலேருந்து தான் தோன்றியவர்னு சொல்கிறாங்களே அதை வந்து சங்க இலக்கியமான பெரும்பான்ற்று அதாவது பத்து பாட்டில் ஒன்றான பெரும்பான்ற்று இங்கே நமக்கு தெரிவிக்குது அந்தளவுக்கு மாயோனை சிறப்பித்து கூறுறாங்க இதில் பதினெட்டு நூலில் ஒன்று திரிகடகம் அதோடைய கடவுள் வாழ்த்தும் மாயோனை பற்றி சொல்லுது என்னென்னா கண்ணகல் ஞானம் ஞானன உலகம் அளந்ததுவும் காமரு சீர் தன்னரும் பூங்குருந்தம் சாய்த்ததுவும் நன்னிய மாய சகடம் உதைத்ததுவும் இம்மூன்றும் பூவை பூ வண்ணன் அடி விளக்கம் என்னன்னா வாமனாக வந்து திருவிக்கிரமனாக வளர்ந்து திருவிக்கிரமனா மூணு உலகத்தை அலக்கிறார அது சொல்றாங்க உலகங்களை அளந்ததும் கண்ணனாக வந்தபோது குருந்த மரத்தை உதைத்து சாய்த்ததும் இதெல்லாம் வரலாறு அந்த புராணத்தை தான் அது குறிப்பிடுது அப்போது நெருங்கி வந்த மாய வண்டி சக்கரத்தை உதைத்ததும் பூவை பூ வண்ணம் கொண்ட மாயோனின் திருவடிகளை அதாவது பூவை பூனால் அது பூவை பூணுன்னு இருக்கு ஆக்சுவலாக அது கண்ணனுக்கு அதிகமாக சூட்டுவாங்க அந்த பூவை சொல்லி கொண்ட மாயோன் அப்படின்னு குறிப்பிட்றாங்க புறநானூற்றில் ரெண்டு இது சொல்கிறாங்க புறநானூற்ற ஐம்பத்தி ஏழாம் பாடலும் மாயோனை பற்றி ஒரு ரெண்டு வரி தான் சொல்லுது வல்லவராயினும் வல்லுநராயினும் உற்றோருக்கு மாயோன் இது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு கருத்து கல்வியே இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி கல்வியில் வல்லவர்களாக இருந்தாலும் சரி அவங்க புகழ விரும்பணும் ஆசைப்பட்டாங்கன்னா புகழ விரும்புவவர்களுக்கு மாயோனின் புகழை பாடுதல் மிக அரிது அந்த அளவுக்கு இருக்கான் அவரை பற்றி புகழ்கிறது என்றும் அவ்விருவர்கள் யார் அவனை புகழ விரும்பினாலும் அந்த விருப்பம் ஒன்றே அவன் அருளை பெறுவதற்கு போதும் என்று இருப்பார்கள் அவன் அருள் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அடுத்து புறநானூற்றுள்ள ஐம்பத்தி ஆறாம் பாடல் பழந்தமிழகத்தில் நாலு தெய்வத்தை இதில் குறிப்பிட்றாங்க அதில் ஒன்று மாயோன் ஏற்று வளன் உயரிய எரிமருள் அவிர்சடை மாற்றரும் கணிச்சி மணி மிடற்றோனும் இந்த வரிகள் சிவனை குறிக்கிது கடல் வளர் புரிவலை புறையும் மேனி அடல் வெண் நாஞ்சில் பனைக்குடியோனும் இது பலராமர குறிக்கிது மண்ணுறு திருமணி புறையும் மேனி வெண்ணுயிர் புட்கொடி விரல் ஒய்யோனும் இது கண்ணனை குறிக்கிது மணிமயில் உயரிய மாறா வென்றி பிணிமுக ஊர்தி ஒன் செய்யோனும் இதை மயில்னு வர்றதுனால இது முருகனை குறிக்குது விளக்கத்தை பார்ப்போம் எருதினை கொடியாக கொண்ட தீ போன்ற சடைமுடி கொண்ட எதிர்நிற்க முடியாத மலுப்படையையுடைய நீலமணி போன்ற திருத்தொண்டையுடைய சிவபெருமானும் இதுக்கெல்லாம் நான் அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க நீங்களே அது புரிஞ்சுக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது கடவுளில் கடலில் வளரும் வளம்புரி சங்கை போன்ற வெண்ணிறம் கொண்ட திருமேணி உடையவனும் வெற்றி பெறும் கலப்பையை பலராமர் கலப்பையை வச்சிருப்பார் கலப்பையை ஆயுதமாக கொண்டவனும் பனைக்கூடியை உடையவனுமான பலராமனும் உயர்ந்தவன் அர்த்தம் கருமணியைப் போல் திருமேனியின் நிறம் கொண்டவனும் விண்வரை உயர்ந்த கருடக் கொடியை கொண்டவனும் பெரும் திறன் கொண்டவனுமான மாயோனும் மயிர்கொடியை உடையவனும் எதிரிகில்லாத வெற்றியை உடைய முருகனும் அப்படின்னு நாலு கடவுள்களை சொல்கிறத சொல்லிவிட்டு இன்னைக்கு அனைவருக்கும் கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள் இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க நன்றி வணக்கம்